யுவர் அமேசிங் வேர்ல்ட் உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோவை பார்த்த பின் நண்பர்களுக்கும் தெரிந்தவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகான் சாய்பாபாவின் வாழ்க்கையும் அற்புதங்களும் பகுதி 127. ஓம் சாய்ராம். சீரடி மக்கள் ஆரவாரத்துடன் திருவிழாவை போன்று நடத்திய வண்ணம் சாயியை சீரடிக்கு அழைத்து சென்றார்கள். நேரடியாக துவாரமாய்க்கு சென்று விளக்கேற்றி அனைவரும் வழிபாடு செய்தனர். அதன்பின் ஒவ்வொரு நாளும் சாயி அற்புதங்களை செய்த வண்ணமே இருந்தார். காலங்கள் கழிந்தன. அப்போது பைசாபாய் மகனான தாத்தையா இளைஞனாக வளர்ந்திருந்தான். ஒரு நாள் காலை தாத்தையாவின் தந்தை பாட்டில் வியாபார விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியதாக இருந்தது. உள்ளூர் வியாபாரத்தை கவனிக்க முடியாமல் போகுமோ என பாட்டில் வருந்தினார். தந்தையின் நிலை கண்ட தாத்தையா தன் தந்தை பாட்டிலிடம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வெளியூரிலிருந்து வரும் வரை உள்ளூர் வியாபாரத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். ஆனால் பைசாபாய், உனக்கு அந்த வியாபாரம் செய்யும் அளவு பக்குவம் இல்லை, அனுபவம் இல்லை என கூறி தாத்தையாவை தடுக்க நினைத்தார்கள். இந்த விவகாரத்தை சாயிடம் சென்று கூறி இதற்கான தீர்வை அறிய முற்பட்ட போது சாயி முதலில், இந்த விஷயம் நல்ல விஷயம்தான், தாத்தையாவை அனுப்புங்கள் என்று கூறி தாத்தையாவை ஆசீர்வதித்து அனுப்பினார். ஆனால் சிறிது நிமிடங்களில் சாயிக்கு தாத்தையா வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்ளும் இடத்தில் ஏதோ ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்தார். உடனடியாக சிறிதும் தாமதிக்காமல் பைசாபாய் வீட்டுக்கு சென்று தாத்தையாவிடம், வியாபாரத்துக்கு போகும்போது உன்னுடன் சாமாவையும் அழைத்து செல் என்றார். ஆனால் தாத்தையாவுக்கு கோபம் வந்தது. சாயிடம், நான் வளர்ந்து விட்டேன், ஏன் என்னை நம்ப மறுக்கிறீர்கள், என்னால் இந்த வியாபாரத்தை செய்ய முடியும் என்று ஆவேசம் கூறியபடி மாட்டு வண்டியில் பயணத்தை மேற்கொண்டார். சாயி உடனே தாத்தையாவிடம், ஊருக்குள்ளே இருக்கும் குறுகிய பாதையில் செல்லாமல் ஊருக்கு வெளிப்புற பாதை வழியாக செல் என கூறினார். சாயின் கட்டளையை தாத்தையா ஏற்றுக்கொண்டானா என்பதை அடுத்த பதிவில் காண்போம். ஓம் சாய்ராம்.